வணக்கம் பெற்றோர்களே, மழை பெய்ய ஆரம்பித்த உடனே மழை நல்லது, திருவள்ளுவரே ஒரு அதிகாரம் இதை பற்றி பாடியிருக்காரு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் போய் குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது மழையில் நனைஞ்சிருவானா, சளி பிடிச்சிக்குமா, உடம்பு சரியில்லாமல் போயிடுமா அப்படிங்கிற பயம்தான் இன்றைக்கி நிறைய பெற்றோர்களும் இருக்குது. மழை காலத்தில் குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிறது, நோய் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல மழை தண்ணியில் நனைஞ்சா சளி பிடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதிக மாசு இல்லாத இடத்துல கிடைக்கிற மழை தண்ணி சுத்தம் செய்யப்பட்ட குடிதண்ணீர் வருகக்கூடிய அளவுக்கு நல்லது, அதில் கெடுதல் கிடையாது. மழை தண்ணியோ அல்லது தளர் நனைஞ்சாவோ சளி பிடிக்குது அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல் காரணமாக காலங்காலமாக உடல்நிலையில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு காரணம் நோய்கிருமின்னு தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கு கூட நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் சளி, காய்ச்சல் மற்றும் பல வகையான நோய்களுக்கு கிருமிகள் காரணம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமாகத்தான் இருந்துட்டு வருது. அதனால் என்ன நினச்சாங்க, மழை பெய்யுது, வேறு ஊர் மாறி போயிருக்கான், தண்ணி மாறி குடிச்சிட்டான், தலை வேர்த்துருச்சு அப்படின்னு இந்த காரணங்களால தான் சளி பிடிச்சதுன்னு நம்பினாங்க. அதனால் அதை ஒட்டி பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நம்மளுக்கு தெரியும் சளி காய்ச்சல் இதில் முக்கியமான காரணம் வைரஸ் நோய் கிருமிகள். அதில் நூற்றுக்கணக்கான வைரஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உலகத்தையே ஆட்டி படைச்சி போச்சு பார்த்தீங்களா, அந்த கோவிட் அதுவும் ஒரு வைரஸ் தான். அதுவும் சளி மாதிரி ஆரம்பித்து பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான். இந்த வைரஸ் தொற்று நோய் கிருமி ஒருவருக்கு வந்துச்சுன்னா அவங்கள்டிருந்து மற்றவர்களுக்கு மூச்சு காற்றின் மூலமாகவும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மூலமாகவும் பரவும். இப்போது பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு குழந்தை சளி பிடிச்சதோடு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் ரெண்டு பேர், ரெண்டாவது நாள் நாலு பேர், மூணாவது நாள் ஆறு பேர் அப்படின்னு படிப்படியாக அந்த வகுப்பு, ஏன் அந்த பள்ளிக்கூடமே ஒரு குழந்தைக்கு சளி இருந்ததுன்னா வெகு சுலபத்தில் பரவி இருக்கும். இந்த பரவலுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செயல் உதவி செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பள்ளிக்கூடங்களில் ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் கூட எல்கேஜி கூட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கட்டாயம் வந்தாகணும்னு ஒரு கட்டாயத்தை வச்சுருக்காங்க, அல்லது டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஏற்றுப்போங்கிறாங்க. அதனால் நிறையா பெற்றோர்கள் குழந்தைய சளி இருந்ததுன்னா மூக்கை தொடச்சி ஒரு கர்ச்சீப்பை கட்டி விட்டு அனுப்பி விட்டுறாங்க. சில நேரங்களில் வேலைக்கு செல்லும் பெற்றோர்களுக்கு பள்ளிக்கூடங்கிறது அந்த 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ குழந்தைய பார்த்து கொள்ளும் ஒரு இடமாகத்தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் குழந்தைகளுடைய சுத்தம், சுகாதாரம், மற்ற குழந்தைகளுக்கு பரவும் தன்மை இதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. இந்த காரணத்தினால ஒரு குழந்தைக்கு சளி வந்ததுன்னா அடுத்த குழந்தைக்கு வெகு சுலபத்தில் பரவுது. இது ஏன் மழை காலத்தில் அதிகமாக பரவுது அப்படின்னா, ஒவ்வொரு கிருமிகளுக்கும் அது உற்பத்தி ஆகுது, அது வாழும் சூழல், அது பரவும், இதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. அதில் முக்கியமானது நல்ல போதுமான அந்த கிருமி வளர்வதற்கு ஏற்ற சூழல் தட்பவெட்பம். அந்த சூழலும் தட்பவெட்பமும் வெகு நல்ல முறையிலே அமைவது மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் தான். கூட்டம் அதிகமாக ஒரே இடத்துல இருக்குது, மழை பெய்யுது, நம்ம பேருந்து நிறுத்தத்தில் எல்லாரும் கூட்டமாக இருக்காங்க, ஒருத்தர் தும்முறாங்க, அடுத்தவங்களுக்கு வெகு சுலபமாக பரவக்கூடிய வாய்ப்பும் அதிகம். மழை பெய்கிற காலத்தில் தான் இந்த மாதிரி அதிகமாக பரவலான ஒரு சூழல் இருப்பதனால தான் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா வெகு சுலபத்தில் மற்றவர்களுக்கு பரவுகிறது. நினச்சி பாருங்களேன், குளிர்காலத்தில் குளிர் பிரதேசங்களில் இந்த மாதிரியாக இருக்காங்க, அங்கே கூட்டம் கம்மி, மக்கள் தொகை கம்மி, அசுத்தமான இடங்களும் சூழல்களும் கம்மி, ஒவ்வொருவரும் தன் சுத்தம் சுகாதாரத்தை பாதுகாத்ததுக்குள்ளதுனால அவங்கள்ட்ருந்து மற்றவர்களுக்கு பரவுவது இல்லை. வெளிநாடுகளில் மழை பெஞ்சதுன்னா குதியாட்டம் போட்டுட்டு குடும்பமாக வெளியே சென்று மழையை ரசிப்பவர்களும் ருசிப்பவர்களும் உண்டு. ஏன், நம்ம ஊர்லேயே மழைப்பாளர்கள் எத்தனை இருக்குது, அதை விட்டுட்டு நிறையா பள்ளிக்கூடங்களில் ரெயின் ரெயின் கோயவே அப்படிங்கிற ஒரு பாடலை வச்சு சொல்லியும் கொடுக்குறாங்க. விவசாயத்தையே நமது நாடு முக்கியமாக எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த விவசாயத்துக்கு தேவையானது மழை. வெயில் காலத்திற்கு பின்னாடி, கடுங்கோளைக்கு பின்னாடி வரக்கூடிய மழை தான் பயிர்களை உயிர்விக்கும். அதனால் தயவு செய்து மழை என்றால்
பயப்பட வேண்டாம். மழைக்காலத்திலும் குழந்தைகள் போகலாம். அதற்கு ஏற்ற உடைகளை எல்லாம் உங்களுக்கு போட்டு அணிவிச்சு விடலாம். குழந்தைகளுக்கும் பிடிச்சிருதுன்னா அதிக இடி மின்னல் இல்லாத சூழல்ல மழையில் அவர்களும் குளித்து நீங்களும் சேர்ந்து அவங்களோடு சேர்ந்து குளித்து சந்தோஷப்படலாம். மழையில் குளிப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குற்றால அருவியில குளிக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால மழை வெயில் குளிர் ஒவ்வொன்றையும் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். வளரும் பருவத்தில் இதை கற்றுக்கொண்டால் அந்த குழந்தைகளுக்கு பருவ காலங்களில் ஏற்படும் மாறுதல்கள் மற்றும் அதற்கு ஏற்ப அவர்களுடைய உடம்பில் ஏற்படும் வித்தியாசங்கள் அவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள இயலும். எது ஒத்துக்கொள்ளும் எது ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிறதையும் அறிஞ்சுப்பாங்க. இது தவிர மழை காலத்தில் நமது ஊரில் கழிவு நீர் கால்வாய்கள் அவ்வளவு சிறப்பாக செயல்படாத போது மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து பெருக்கெடுத்து ஓரும். அதில் சில கிருமிகள் பரவும். முக்கியமாக நாம் சொல்லக்கூடிய தண்ணீர் காமாலை ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் டைஃபாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குடற் காய்ச்சல், அதற்கப்புறம் எலி காய்ச்சல். டைஃபாய்டு கிருமியும் தண்ணீர் காமாலையும் அசுத்தமான உணவு அசுத்தமான நீர் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுகிறது. அசுத்தமான நீர்னா கழிவு கலந்த நீர். அந்த கழிவு கலந்த நீர் அதை பயன்படுத்தியவர்கள் அந்த நோயை உடலிலே கொண்டிருப்பவர்கள் பயன்படுத்தும் சரியாக சுத்தம் செய்யப்படாத உணவுகள் தெருவோர உணவகங்கள் அசுத்தமான உணவு சாப்பிடும் இடங்கள் இப்படி பல காரணங்களால வருது. வாங்கும் காய்கறிகளும் மற்ற பொருட்களையும் உண்ணும் பொருட்களையும் சுத்தமாக செய்து அதற்கு பிறகு பயன்படுத்துவது மிக நல்லது. எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் கை கால்களை சுத்தமாக கழுவி விட்டு வீட்டுக்குள் வந்து அதற்கப்புறம் உணவை உண்பது நல்லது. தண்ணீர் எப்போதும் கொதிக்க வைத்து ஆற வைத்தோ அல்லது வேறு எந்த முறையில் சுத்தம் செய்யப்பட்டோ குடிக்க வேண்டும். இந்த காரணங்கள் வரனால் வரக்கூடிய காய்ச்சல் வயிற்றுப்போக்கு ஆகியவைகளும் தடுக்கப்படும். சுத்தம் செய்யாத கெட்டுப்போன இறைச்சி உணவுகள் அசுத்தமான இடங்களில் தயாரிக்கப்படும் உணவுகள் இவைகளின் மூலம் வயிற்றுப்போக்கு காலரா வாந்தி பேதி ஆகியவையும் ஏற்படும். இது தவிர மிக ஆபத்தான எலி காய்ச்சலும் கழிவு நீரில் எலியின் கழிவும் சேர்ந்து வரும்போது அந்த கழிவு நீரில் கடக்கிறீர்கள். சாலையில் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்னா உங்க உடம்புல ஏதாவது காயமோ புண்ணோ இருந்தால் அந்த கழிவு நீரில் இருக்கக்கூடிய கிருமி உங்கள் உடலுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால கழிவு நீர் அல்லது மழை நீர்த்து சேர்ந்துள்ள இடங்களில் பார்த்து அந்த இடத்தை கடக்க வேண்டும். கை கால்களில் அசுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும். ஏதாவது புண் இருந்தால் புண்ணை சுத்தம் செய்து கொள்ளலாம். புண்ணை கட்டு கட்டி அதற்கு பிறகு அந்த இடத்தை கடக்கலாம். பெற்றோர்களே, மழையினால் பயப்பட வேண்டியதில்லை. மழையை நாமும் ரசிக்கலாம், மழையோடு சந்தோஷமாக இருக்கலாம். உணவு பழக்கமும் குடிக்கும் நீரும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தால் மழைக்காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. மீண்டும் ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.